ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸ் புலாவ் எப்படி சேர்ந்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் அடுத்த ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் விட்டுக்கிறாங்க நெய் ஊருகுனதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு இது கூடவே வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோங்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்ட்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தொழில்னா காஷ்மீர் சில்லி தாங்க சேர்த்துருக்கேன் காரம் இருக்காது கூடவே புதினாயெல்லாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பட்டர் பீன்ஸ் கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அளவாக தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கப் ரைஸ்க்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க நான் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறதுனால ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க இப்போ அரிசி உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கடைசியாக ஒரு பாதி எலுமிச்சை மலை மட்டும் புளிஞ்சி விட்டுக்கலாங்க இந்த நேரத்தில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மூணு விசில் வந்துடுச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு பட்டர் பீன்ஸ் ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குட்டிஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க தேங்க்யூ